சர்ச்செல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நாங்கள் சொன்னோம் அதிமுகவில் பேசும்போது 38 வருஷம் கழித்து நாங்கள் தொடர்ந்து 2வது முறையாக வந்திருக்கேன்னு சொன்னாங்க. எந்த நிலையிலும் மீண்டும் தளபதி அவர்களை மீண்டும் முதலமைச்சர் ஆக்க வேண்டும், திமுகவுக்கு ஒரு பெருமை தேடித்தர வேண்டும், கலைஞருக்கு பிறகு தளபதி அவர்களை கொண்டு வர வேண்டும் அப்படி தான் சொன்னேன். நான் தோழமை கட்சியெல்லாம் வேணான்னு சொல்ல அதுக்கு எனக்கு அதிகாரம் யார் அப்படிலாம் சொல்ல கிடையாது, அதெல்லாம் கிடையாது, அது மாதிரிலாம் சொல்ல அவங்களா போடுறாங்க. எந்த எதிரணி வந்து பலமாக இருக்கு, எதிரமளி எதிரணி பலம் இல்லைன்னு சொன்னேன், எதிரணி பலம் இல்லை, நம்ம எந்த நிலையிலும் மீண்டும் திமுகவை கொண்டு வர வேண்டும்னு சொன்னால் நீ மேலும் கூட்டணியை ஒருத்தரை வச்சுக்கிறதும் எடுத்துக்கிறதும் தலைவருடைய கட்டம், நான் சொல்ல முடியுமா? அப்படிலாம் ஒன்று அது யாராவது சொல்லுவாங்க போகிற யாருங்க போகிறேன்னு சொல்லுவாங்க. ஏங்க நான் இல்லைங்க, நீங்கள் நினைக்கிறதுக்கு தீனி ஆகலை, நான் அது மாதிரி சொல்லலை. நீங்கள் நான் சொன்ன ஒரே கருத்து மீண்டும் திமுக ஆட்சி 50 ஆண்டு காலம் கழித்து மீண்டும் தொடர்ந்து திமுக ஆட்சி வர வேண்டும், அதற்கு எல்லாரும் தயாராக இருக்க வேண்டும், எந்த நிலையிலும் நான் வந்து தயாராக இருக்க வேண்டும்ன்னு சொன்னேன். அவர் ஏங்க அவங்க பேசின அவரை கேளுங்க, ஏங்க என்ன போய் சட்டமன்ற தேர்தல் வந்து திமுகவுக்கு சவாலாக இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் ஈஸியாக ஜெயிப்போம். நான் தான் சொன்னேன் நீ நிச்சயம் கலைஞர் நம்முடைய முதல்வருடைய திட்டங்கள் பெண்களை நிறைய போய் சேர்ந்திருக்கிறது, பெண்கள் இயற்கையாகவே நம் திமுகவுக்கு தளபதிக்கு வாக்களித்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இப்போ நடந்த 6 தேர்தல்களிலும் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது, மீண்டும் வெற்றி பெறும், அதற்கான ஆயத்தத்தை தான் அந்த செயல்பவர்கள் கூட்டத்தில் அவரை ஊக்குவிப்பதற்காக எந்த நிலையிலும் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் சொன்னேன். தவிர இன்னைக்கு கூட ஹிண்டில் சொல்லியிருக்காங்க, தம்பி ஹிண்டில் போட்டிருக்காங்க, நேரு சொன்ன கருத்தாக நாங்கள் சொன்னது தப்பு அப்படின்னு போட்டிருக்காங்க. உங்கள் கட்சியில் ஆர்எஸ் பாரதியை வந்து நேரு பேசுவதை பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை, அவர் தெரியல அப்படி இல்லை, அவர் என்கிட்ட காலில் கூட சொன்னார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பெருசாக எடுத்துக்கணும். ஏன்னா இந்த கட்சியில் தலைவர் தான் முடிவு எடுக்கணும், நாங்களாம் நான் அந்த மாதிரி கருத்து சொல்லலை, கூட்டணி முடிவு பண்ணுறது தலைவர், நான் அதுலலாம் கீழே அவர் சொல்கிறத வேலை செய்கிற இடத்துல நாங்கள் இருக்கோம். அதுதான் நாங்கள் இந்த கூட்டணியும் தலைவர் அவர்கள் நல்ல வலுவான கூட்டணியோடு தேர்தலை சந்திப்போம். நிச்சயமாக இந்த 10 ஆண்டு காலம் தொடர்ந்து இந்த கூட்டணியை வைத்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர். நீங்கள் நினைக்கிற மாதிரி பதிலும் வராது, பாதிப்பு வந்தாலும் எதிர்பார்ப்போம், எதிர்த்து நாங்கள் செய்வோம். அதுதான் நீங்கள் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு சப்ஜெக்டை போட்டு இன்றைக்கி காலையில் நீங்கள் நான் சொல்கிறேன் கேளுங்க, எல்லாத்துக்கும் ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கிற போது சில பேருக்கு நன்மை கிடைக்கும், சில பேருக்கு கிடைக்கிறது வாய்ப்புலாம் போகும், சில பேர் வருத்தப்படுவாங்க. எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு போகிறது தானே கட்சி, நீ யாரையும் விட்டுட்டு போகிறது இல்லைல்ல, நீங்கள் அதை விட்டுட்டு போய் இந்த கட்சி எப்படி நடத்துவோம், யார் என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு என்ன அவருடைய திருப்தி பண்ணுவது தான் கட்சி நடத்தணும், கட்சி அப்படி தான் நடத்த முடியும், வேற எப்படி நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பதில் வரலன்னு நினைக்கிறேன்.